யாராலும் நம்ப முடியாது. 6 மணி வரைக்கும் ஒருத்தர் ஒளிப்பதிவு கூடும், முடிச்சுட்டு 6:30 பேக்கப் பண்றாங்க. 9 மணிக்கு மேல எந்த இசைக்கலைஞர்களும் வேலை செய்ய மாட்டாங்க. 6:30 கொடுக்கப்பட்ட தியேட்டரில் 9 மணிக்குள்ள ஒரு பாடல் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். அந்த பாட்டு தான் கூடையில கருவாடு பாட்டு. அதை வந்து மலேசிய வாசுதேவன் பாடுகிறார். 2.5 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ண, அந்த 2.5 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள அதுல வந்து தமிழ் திரையுலகத்தில் இன்னைக்கு எவ்வளவோ படங்கள்ல யாரோ இன்றைக்கு இதை பயன்படுத்துவாங்க, அதுல அந்த திருநங்கைகளோட வாய்ஸை பயன்படுத்தணும். அந்த திருநங்கைகள் வாய்ஸ் பயன்படுத்தின அப்ப போய் சொல்றோம், இந்த படத்துல திருநங்கைகளோட வாய்ஸை பயன்படுத்தணும், யாரை கூப்பிடலாம்? அந்த மியூசிக் இன்சார்ஜ் கிருஷ்ணா இருக்கிறாரு, இனிமே யாரையும் கூப்பிட முடியாது. அவங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கவங்க வேற கால்ஷீட்ல வேற வேற ஸ்டுடியோல இருக்கிறாங்க, முடிஞ்சு வர முடியாது. யாரும் வேண்டாம், பாட்டு போயிட்டு இருக்கு, உடனே அங்க போய் பாடுறேன். திருநங்கை மாதிரி வாய்ஸை மாத்தணும். யாருக்காவது அந்த படத்துல அந்த வாய்ஸை நான் தான் மாத்தி பண்ண, யாருக்கும் தெரியாது. நான் சொன்னதில்லை, திரைக்கு பின்னாடி நான் என்ன சாதிச்சேன் சாதிச்சேன் அப்படின்னு சாதிச்சேன் சாதிச்சேன்னு சொல்றதை விட, இப்பெல்லாம் நம்ம என்ன பெருசா சாதிச்சிட்டோம்? இறைவன் படைத்ததை விட இறைவனுடைய படைப்புக்கு முன்னால் அவன் செய்த சாதனைக்கு முன்னால் நான் சும்மா படைச்சவன் பிரம்மா. அந்த சிவனுடைய சக்திக்கு முன்னால், அந்த நாராயணனுடைய சக்திக்கு முன்னால் நான்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவன். ஆனால் ஒரு உந்துதல் சக்தி வேண்டும், உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று சாதித்த காரணத்தால் தான் இன்றைக்கு என் மகன் சிலம்பரசன் எஸ்டிஆர் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் இன்றைக்கு ஒருதலை காதல் படத்திலே கதாநாயகனாக நடிக்க முடியும் என்று டி.ராஜேந்தர் பேசினால் கருத்து கொட்டும். ஆனால் இன்றைக்கும் கருத்த முடி கொட்டவில்லை. என்ன காரணம்? என்னை கூட நான் பேசினேன், வாழ்க்கையில எப்படி உன்னால கதாநாயகன் நடிக்க முடியும்? தன்னம்பிக்கை. ஸ்ரீதர்கா இதை சொல்றேன், டி.ராஜேந்தரை நீங்கள் மானசீக குரு என்று சொன்ன என்ன முடியும்? நான் உடனே கிண்டலா யாரு வேணா சீட்டும் யாரு வேணா பேசிட்டோம். சினிமால கேஆருக்கு தெரியும், அவரை நேரடியா வச்சுட்டு கேட்கிற மைதிலி என்னை காதலி படம் தமிழ்நாட்டில் இருந்த சூப்பர் ஸ்டார்களுடைய கலெக்ஷனை தாண்டி டி.ராஜேந்தர் படம் கலெக்ட் பண்ணிச்சா இல்லையா? உண்டா கிடையாதா? எப்படி முடியும்? டி.ராஜேந்தர் மன்மதனா? டி.ராஜேந்தர் மேக்கப் போட்டு கலக்கணவனா? எனக்குள்ள என்ன இருக்குங்கிற தெரிஞ்சு நான் படம் எடுத்தவன், என்னால என்ன மியூசிக் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணுவேன். ஒண்ணு இல்ல, இந்த இங்க ஒரு சாகித்யா இருக்காரு மியூசிக் டைரக்டர், இந்த 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 சொடுக்கு போட்டா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு கொண்டு போனா இந்த 24 மணி நேரமும் இந்த டெம்போவை டிஃபரெண்ட் டெம்போல அது தக்கிட்ட 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 போனாலும் சரி, அது தகுதி நீ தகச்சுன்னு போனாலும் சரி, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட போனாலும் சரி, அதை ஏகத்தாளத்துல எப்படி மாத்தி மாத்தி போடணும்னு 24 மணி நேரமும் பிராக்டிஸ் பண்ணுமா? ஒருத்தன் பண்ணுவான், கை தாளம் போவோம், பேச முடியுமா? ஒருத்தன் பேசுவான், கவிதை பேசுமா? பேசுவான், பாடணுமா? பாடுவான். ஏன்னா வேற ஏதாவது தின்னக்கு 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 இல்ல பொண்ணு சொல்லு டி.ராஜேந்தர் டண்டனக்காவான். என்ன டண்டனக்கா? மியூசிக்கே இருக்குது கணக்கா, இதுல என்ன டண்டனக்கா? எவன் செத்தாலும் டண்டனக்கா, அப்ப சத்தா டண்டனக்கா, அதா சத்தா டண்டனக்கா, யாரு செத்தாலும் டண்டனக்கா, என்ன டிஆர் டண்டனக்கா? கேக்குறேன், கிண்டல் பண்றிய ஓப்பன் செத்தாலும் டண்டனக்கா, ஓம் பாட்டன் செத்தாலும் டண்டனக்கா, உம்மா செத்தாலும் டண்டனக்கா, யாரு செத்தாலும் டண்டனக்கா, இதான உண்மை. சிவன் கையில உடுக்க, சிவன் கையில தாளம், அதுல இருக்க விஷயம். இங்க சாகித்யம் இசையமைப்பாளர் என்னை வந்து கூப்பிட்டாங்க, வர்றேன்னு கொடுத்த வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு வந்த பேசுறேன். வந்து நீங்கள் உங்களுடைய இசை குறுந்தகிட்டு விளையாட்டு விழாவிலே கலந்து கொண்டு உங்களை பாராட்டுவதில் மிக, இந்த படம் சில்வர் ஜூபிலியை தாண்டி ஒரு படம் கூட 4 வாரம் இன்னைக்கு ஓட மாட்டேங்குது. எங்கயா சில்வர் ஜூபிலியே அல்வா கொடுக்குறீங்க? நான்லாம் படம் எடுத்தப்ப 1 வருஷம் உயிருள்ள வருஷம் படம் தெலுங்குல டப் பண்ணப்பட்டு பிரேமசாகரம் 2 வருஷம் 2 இயர்ஸ் ஒரு தலை ராகமா வருட கணக்கு உயிருள்ள வருஷாவா சில்வர் ஜூபிலி கோல்டன் ஜூபிலி என் தங்க கல்யாணம் 314 சின்ன பையன் சிலம்பரசன் வச்சு 7 வயசுல படம் எடுத்தா எங்க வீட்டு வளர்ந்து ஒரு படம் எடுத்தா சூப்பர் கலெக்ஷன்
75 லட்சம் ரூபாயில படம் எடுத்தா அந்த காலத்துல 7.5 கோடி 8 கோடி. கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒழிப்பது எல்லாம் இவரு, படம் பாக்குறது இவருன்னு சொல்லிருப்பான், எவ்வளவு கிண்டலா சொல்லிருப்பான். அத்தனை கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன். நான் அரசியல் வேணா இணைந்திருக்கலாம் சில கோடி, ஆனா சினிமாவில சம்பாதிச்சிருக்க அத்தனை கோடி. நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு, நீ பண்ற கிண்டல் எல்லாம் கேட்டிருந்தா நான் ஊரை விட்டு போயிட்டு போயிருக்கணும். இன்னைக்கு நிக்கிறேன். ஒரே ஒரு 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 தன்னம்பிக்கைக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு வீராசாமியில ஒரு தாதா கேரக்டர் நடிச்சுட்டு ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிட்டேன். உடனே ஒரு டிவி ஷோல டி ராஜேந்திர கார்ட்டூன் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தன் வயிறுல துணியை சுத்தி இப்படி வச்சான் இப்படி. அன்னைக்கு பார்த்தேன், 3 மாசம் அவரு சாப்பிட்டு சோரே திங்கல பாரு வயிறு பாரு டான்ஸ் பாரு. 3 மாசம் டி ராஜேந்தர் பேர்ல இன்சியல்ல டி குடிக்கிறதே இல்ல டி. வாழ்க்கையில முடியா இல்லாதவங்க முடியும் முயற்சி பண்ணும் போது, முடியோட இருக்கிற முடியும் முயற்சி பண்ண, டோப்பா வச்சவனே ட்ரை பண்ணும் போது முடி டாப்பா இருக்கிற நான் ட்ரை பண்ண, வெற்றி தோல்வி அந்த சினிமாவில முந்தா நாள் முளைச்சவங்க ஸ்டார் பட்டம் போட்டுக்கிறான். பாடல்கள் இசை பின்னாளில் ஒளிப்பதிவாளர் கூட அவனு, நானே ஒளிப்பதிவு ஆட நினைக்கல. ஒரு கால சூழ்நிலை ஒளி இது முடியாதுன்னு ஒரு கேமராமேன் சொன்னாரு. ஏன் முடியாதுன்னு கேள்வி கேட்டேன். உன் முடிஞ்சா உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்றேன்ட்டேன். அதுக்காக கேரு கூட தெரியும், 600 ரோல் வாங்கி டெஸ்ட் எடுத்தேன். 600 ரோல் கொடாக்கு வாங்கி சினிமாவே இல்லாம டெஸ்ட் எடுத்தவன். இன்னைக்கு அவரோட தவமாய் தவம் இருந்து அவரு பேனாசோனிக்ல ஷூட் பண்ணாருன்னா, இந்த ஸ்லம் டாக் மில்லியனர் படம் ஷூட் பண்ண SI2K கேமரா இந்தியாவில் வர வச்ச 2 கேமரா வந்து, 1 கேமரா என்னால் வரவைக்கப்பட்டது, இன்னொரு கேமரா அந்த ஸ்லம்டாக் மில்லியனுக்கு வரவைக்கப்பட்டது. அதை பிரபு போன்றவர்களுக்கு தெரியும். அந்த SI2K கேமரா வர வச்சு 23 டெஸ்ட் எடுத்தேன். அவன் படம் எடுத்து முடிச்சு அவார்டு வாங்கிட்டான். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி செய்வன திருந்த செய்ய வேண்டும். இப்ப கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லா தியேட்டர்லையும் 2K ரெசல்யூஷனே இல்லை. 2K ரெசல்யூஷன் நம்ம 2K 4K 6K வரைக்கும் எடுக்கிறோம். எல்லா தியேட்டரும் 720 தான் ப்ரொஜெக்ட் வச்சுட்டு இருக்கான். மெயின் தியேட்டர்ல மட்டும்தான் 2K ரெசல்யூஷனுக்கு ப்ரொஜெக்ட் இருக்கு. ஒரு பிரசாதத்தில் வச்சுட்டே சொல்றேன், இன்னைக்கு டிஜிட்டல் சினிமா மாறி இருக்கு. என்ன எங்க நடக்குது, என்ன ரியாலிட்டியா இருக்குன்னு தெரியறது இல்லை. இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு வந்து ஏன் சினிமா தியேட்டருக்கு கூட்டம் வரல? ஆந்திராவில் சினிமா தியேட்டருக்கு மக்கள் திரையரங்கத்திலிருந்து படம் பார்க்குறாங்க. இன்னும் திரையரங்குகள் அங்க ஓபன் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் திரையரங்குகள் மூடப்படுகிறது. திருட்டு விசிடி பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காங்கன்னா 40 நாள்ல முடிச்சிருக்க நினைச்சவர் சந்தோஷப்பட்டார் பிரபு. உண்மையிலே ஒரு விளம்பர படம் எடுத்தவர், ஒரு புது தன்னோட பணியாற்றிய ஒரு சாகித்யான ஒரு இசையமைப்பாளர் உருவாக்கி அவரே பாடல் எழுதி அவர் பையனை நடிக்க வச்சு ஒரு மணிவண்ணன் கூட ஒரு இணை தயாரிப்பாளர் வச்சுக்கிட்டு அவர் மனைவி சாந்தி ஸ்ரீதர் அவரோட ஒரு டாக்டரையும் படத்தை நடிக்க வச்சு ஒரு +2 படித்த மாணவனை கதாநாயகன் ஆடி இருக்காரு. பார்த்தேன் அந்த டான்ஸ் மாஸ்டர் நல்ல பணியாற்றி இருக்காரு. கேமராமேன் நல்ல பணியாற்றி இருக்காரு. நம்ம விஜய் முரளி சொன்ன மாதிரி நீ எல்லாத்திலையும் தோத்தா, ஒரு தொழில தோத்த, அதுல தோத்த, இதுல தோத்த, அதெல்லாம் தாங்கிறடா, காதல்ல தோத்தா மட்டும் அந்த வரி இல்ல. பொய்யான காதல்ல தோத்தா ஏண்டா உண்டாச்சுக்கிற? காதல் என்பது மெய் என்பது வேற, பொய் என்பது வேற. உண்மையான காதல் இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணை பாக்குறான், மத்தியானம் மேட்டி ஷோ பாக்குறான், ஈவினிங் ஷோ பார்க்கறான், நைட் அண்ணா மேட்டில பிக்கப் பண்றான், ஃபர்ஸ்ட் ஷோல அப்படியே சாப்பிடறான், நைட் ஷோல பெட்ட ஷேர் பண்றான். இது காதலா? இது காதலா? ஒரு பொண்ணோட ஒருத்தன் 75 நாள் 100 நாள் இருந்தா 100வது நாள் விழா கொண்டாடலாம். 100 நாளே இப்ப எல்லாம் கிடையாது. 25 நாள் ஒரு பொண்ணை காதலிச்சா வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கான். இது காதலா அல்ல. அதனால காதல் கற்றுத்தரப்படும் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு இந்த தலைப்புக்கு இன்னொன்று, இந்த காதல் கற்றுத்தரப்படுங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ வேர்வை கொட்டுது. இந்த மீடியாலாம் ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க?
இதேதான் எடுத்து போட்டா கொஞ்ச நேரம் ஒரு கவரேஜ், அதுக்கு கவரேஜ் அளவுக்கு நம்பால் டிஆர் பேசுவான்ற நம்பிக்கை இருந்ததுனால அத்தனை தோழன் வைப்போம். என் தோழன் வந்து அத்தனை பேரும் நான் அவர்களை தோழர்களாக என்னுடைய நண்பர்களாக மட்டுமே நினைக்கின்றேன். நான் வந்துட்டு எனக்கு வேர்க்குதுன்னு போயிட்டா என்ன தலைவர் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒண்ணுமே பேசாம போயிட்டேன். அது மட்டும் இல்ல, என்னை அழைத்ததற்கு இங்க கேஆர் வந்திருக்காரு, உண்மையில கேம்நாத் பாபுஜி வந்திருக்காரு, அவர் என்னோட பழைய நண்பர், ராஜா வந்திருக்கிறார், நம்ம பிரபு வந்திருக்காரு, எல்லாம் பெரிய பெரிய கலைஞர்கள் விஜயமுரளி வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல கீழர் கூட எத்தனையோ உணவுகள் நம்ம ஜெயக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு பாக்குறேன். எனக்கு இந்த விழாக்கு வந்தாலும் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமா விழாக்கு வந்திருக்கேன். வந்ததுல அத்தனை நண்பர்கள், அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், அத்தனை ஊடகத்துறை நண்பர்கள், என்னுடைய திரையுலகத்தை சேர்ந்த நண்பர்கள், இத்தனை பேரையும் பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சினிமாவில் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய படங்கள் வரணும், நிறைய படங்கள் வந்து ஜெயிக்கணும். ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியாக சொல்ல முடியல, பெரிய நடிகர்கள் நடிச்சாதான் படம் ஓடுன்னா எந்த சட்டமுமே கிடையாது. கதை நல்லா இருந்தா படம் ஓடும், ஆனா கதைக்காக படம் எடுத்தா அந்த காலம், சதைக்காக படம் எடுக்கிற இந்த காலம் அது வேற வேலை. நெஞ்ச தொடர மாதிரி படம் எடுத்த அந்த காலம், இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு கேட்டா, சினிமா தியேட்டருக்கு பெண்கள் வரல, பெண்கள் அத்தனை பேரும் டிவி பாக்குறாங்க, பெண்கள் அத்தனை பேரும் பாக்குறதுக்கான ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் சினிமா தியேட்டர்ல நீங்க ஏன் சினிமா தியேட்டருக்கு ஜனங்கள் வரல? நான் ஆந்திராவில் ஆராய்ச்சி பண்ணேன், தமிழ்நாட்டில் சினிமா தியேட்டர்ல வசூல் பண்ணக்கூடிய சினிமா ரேட் அதிகம். நான் கேஆர் போன்றவரை வைத்துக் கொண்டு ஹேம்நாத் பாபுஜி வைத்துக்கிட்டு சொல்கிறேன், சினிமா தியேட்டர்ல பெண்கள் 15 ரூபாய்க்கு டிக்கெட் பார்க்க விடுங்க, 20 ரூபாய்க்கு டிக்கெட் வைங்க, 30 ரூபாய்க்குள்ள டிக்கெட் வைங்க. தமிழ்நாட்டில் டி ராஜேந்தர் படத்தை எந்த கொம்பனாவது கலெக்ஷன்ல தாண்டான்னு பார்க்க சொல்லு, சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டில் இலவசமா எல்லாமே அரிசி கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க. அது என்ன, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாருமே காபி சாப்பிட முடியுமா? ஏன் சாதாரண டீ ஷர்ட் டீ கடை இருக்கு, சினிமா தியேட்டர்ல பெரிய மால்ல பெரிய ரேட் வைங்க, சாதாரண தியேட்டர்ல சாதாரண எளிமையான ரேட் வைக்கணும். ஏன் அதிக ரேட் வைக்கணும்? எதுக்கு எல்லாருமே 24 கோடி 25 கோடி 30 கோடி படம் மட்டும் தான் எடுக்கணுமா? ஒரு ஸ்ரீநாத்னு ஒரு புது பையனை போட்டு ஒரு காதல் கட்டு தரப்படும், 40 நாள்ல ஒரு படம் எடுத்து கான்செப்ட் எல்லாம் இருந்தா ஓடட்டுமே. ஏன் சினிமா தியேட்டரோட டிக்கெட் கட்டணத்தை குறைக்க கூடாது? குறைக்கப்பட வேண்டும். ஒரு நடிகனுக்கு மட்டுமே அத்தனை கோடி சம்பளம், அது படத்தில் தெரியுமா? நடிகை வந்து நடிகனுக்கும் நடிகைக்கு மட்டுமே, நீ என்ன ஜிமிசி போச்சுட்டு அப்படி அப்படி இப்படி என்ன பண்ணாலும் சரக்கு இல்லைன்னா அது வந்து சவத்துக்கு போர்த்தப்பட்ட ஒரு பொன்னாடை. படத்தில் ஒரு ஜீவன் இருக்கணும், ஜீவன் இருந்தா ஒரு காட்டன் சேலை கட்டா கூட படம் ஓடும், கருத்து இருந்தா படம் ஓடும். இந்த வருஷம் ஜெயித்த படங்கள்லாம் பாருங்க, என்ன பெரிய நடிகர் நடிச்ச படம் மட்டும் ஓடிடுச்சா? பெரிய நடிகர் நடிச்சிட்டாலே படம் ஓடிடும் உத்தரவாதம் எழுதி கொடுக்க எந்த கும்பம் முளைச்சிருக்கா சொல்லுங்க, கைய காட்டு. படத்துக்கு பண்ண செலவு என்ன, கலெக்ஷன் என்ன காட்டு. என்னோட படங்கள் எடுத்தேன்னா ஒரு தலைவராக 10 லட்சத்தில் எடுத்த படம் பல கோடி, 11.5 லட்சம் எடுத்த உயிரிழந்த ஒரு வருஷம் பல கோடி, மியூசிக் பண்ண கிளைஞர்கள் சின்ன படம் சின்ன பட்ஜெட் பல கோடி, லட்சம் கிடையாது. கேரை கேளுங்க, மைதில் என்னை காதலி பல கோடி, ஒரு தாய் சம்பளம் பல கோடி, என் தங்கை கல்யாணி பல கோடி, சம்சார சங்கீதம் பல கோடி, எங்க வீட்டு வளன் பல கோடி, ஒரு வசந்த கீதம் பல கோடி, பெற்றெடுத்த பிள்ளை பல கோடி, ஆனா இன்னைக்கு பல பேர் படம் எடுக்கிறான், தயாரிப்பாளர் தெருக்கோடி, நடிகர்கள் நீங்க மட்டும் சம்பளம் வாங்கினா போருமா? தயாரி படத்துல என்ன சரக்கு என்ன கதை? வெளிநாட்டில் மட்டும் படம் முடிச்சா ஓடிடுமா? ஏன் இந்த நாட்டில் ஒண்ணுமே நல்ல இடமே இல்லையா? ஏன் மைனாட நல்ல லொகேஷன் லோக்கல் எடுத்து படம் ஓடலையா? கும்கி படம் ஓடலையா? மக்கள் சிந்திக்கணும், திரையுலகமும் சிந்திக்கணும். திரையுலகத்தில் ஒரு ஈ நடிச்சு ஒரு படம் ஓடிச்சா உடனே அடுத்து ஈ வச்சு படம் எடுக்கலாம் திங்க் பண்ணாத, கொசு வச்சு எடுக்கலாமு திங்க் பண்ணாத. ஒரு வெற்றி பெற்ற படத்தில் ஒரே ஒரு கொசு நடிச்சா போறோம், கொசு கிட்ட காய்ச்சிட்டு வாங்கிட்டு ஓடக்கூடாது. நல்லா கொடி கட்டி பறந்தா எந்த காமெடியின் பின்னாடியும் போனதில்லை, கொடி கட்டி பறந்தா எந்த கதாநாயகி பின்னாடியும் போனதில்லை.
நான் படத்தில் அறிமுகப்படுத்த காமெடி என பெரிய ஆளு கூட நான் பின்னாடி ஓடினதில்லை. சொந்த காலில் நிக்கணும். உன் கதையில என்ன சரக்குன்னு நம்பணும், உன் பாட்டில் என்ன சரக்குன்னு நம்பணும். சரக்கு இருந்தா படம் ஓடும், கிறுக்கு இருந்தா படம் ஓடாது. சரக்கு வேணுங்க. டி ராஜேந்திரன் பேசுனது அதிக பிரசங்கித்தனமா தெரியல. வீட்டில் போய் யோசிச்சு பார்த்தா அதிக பிரசங்கித்தனம் இல்லை. என்ன சொல்லணுமோ அதை சொல்றேன். அதெல்லாம் குறைச்ச விலையில கொடுப்பீங்க, இதெல்லாம் குறைச்ச விலையில. சினிமா தியேட்டர்ல குறைச்ச கட்டத்தில் போடணும். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யார் யார் ஜெயிச்சு வந்து என்ன வாழ வச்சிருக்காங்க கேள்வி கேட்கிறேன். என்ன வாழ வச்சிருக்காங்க? ஏன் இந்த தகராறு? சுயநலம். யாரு சினிமா வாழ வைக்கல? அவங்கவங்க அவங்கள காப்பாத்திக்கணும். நான் என்கிட்ட இருக்கிற சொல்றேன், சினிமா வாழணும். சினிமா வாழணுங்கிறதுக்காக ராஜேந்திரன் வந்தேன். நான் எந்த ஊருக்கு அப்படியே நடந்து ஊர்ல காரில் போன கூட ஒரு சினிமா தியேட்டரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன். அந்த சினிமா தியேட்டர் தான் என்னோட கோயில். அந்த சினிமா தியேட்டருக்கு போய் வரக்கூடிய மக்கள் மட்டும்தான், அந்த ரசிகர் மட்டும்தான் என்னோட தெய்வம். நான் தட்டில் சோறு போட்டு எடுத்து அள்ளி சாப்பிட்டேன்னா என்னோட ஒவ்வொரு சோத்து பொறுக்கையிலையும் ஒரு ரசிகன் மட்டும்தான் பார்ப்பேன். என்னை ஏற்றி விட்ட ஏன் இப்படி இந்த மக்கள்? நான் படித்த எம்ஏ, நான் படித்த எம்எச்சிடி, நான் வாங்க நினைச்ச பிஹெச்டி, எத்தனையோ பட்டம், அதான் எனக்கு சோறு போடல. நான் போட்ட தாளம் மட்டும்தான் எனக்கு சோறு போட்டுச்சு. நான் பாடின ராகம் மட்டும்தான் சோறு போட்டுச்சு. ஒருதலை நாகத்திலேருந்து இன்னைக்கு ஒருதலை காதல் வரைக்கும் நிக்கிறேன்னா என்ன வாழ வச்சது சினிமா. சினிமாவோட பேர் இருந்தால் அதை பயன்படுத்திக்கிறது அரசியல் வரும் போகும். நான் என்னைக்குமே சினிமா தான். நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் ஏதாவது ஓரத்துலையாவது ஒரு லைட் மேனாவது இருப்பேன், ஒரு மேக்கப் மேனாவது இருப்பேன், ஒரு டிரைவராவது இருப்பேன். அந்த வண்டி ஓட்டம் கூட சினிமா படத்துக்கு ஓட்டணும். ஒரு ஆப்ரேட்டராவது இருப்பேன். ஐ லைக் சினிமா, ஐ லவ் சினிமா. அதனால என்னோட ஒவ்வொரு படத்திலும் என் பொட்டியை உருக்கெடுத்து அனுப்பும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு அனுப்புவேன். ஏன்னா என்னோட ஆபரேட்டர் அந்த பொட்டியை திறக்கும் போது அவன் சந்தோஷமா படம் ஓட்டணும். ஒவ்வொரு சினிமாவில வாழ்க்கையில மனிதனா பிறக்கிறது சில பேர் பிறப்பான், சில பேரா மட்டும்தான் சினிமா கலைஞனா இருக்க முடியும். சினிமா கலைஞனா பிறக்கிறதும் இருக்கிறதும் பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவனா இருந்த காரணத்தால் தான் என்னுடைய திரைத்துறையை ரசித்து நேசித்து படம் எடுக்க வந்த ஸ்ரீதரை வாழ்த்த வேண்டும், சாந்தி ஸ்ரீதரை வாழ்த்த வேண்டும், ஸ்ரீநாத்தை வாழ்த்த வேண்டும், சாகித்யாவை வாழ்த்த வேண்டும், மணிவண்ணனை வாழ்த்த வேண்டும், இதை படித்த இதில் கோபி சபாபதியை வாழ்த்த வேண்டும், வெங்கட்டை வாழ்த்த வேண்டும், மாரியை வாழ்த்த வேண்டும், கண்ணதாசனை வாழ்த்த வேண்டும், படத்தில் நடித்த நாயகியை வாழ்த்த வேண்டும், மற்ற நட்சத்திரங்களை வாழ்த்த வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்று சொன்னாலும் நல்ல மனது இருக்கின்ற காரணத்தால் தான் வாழ்த்த வந்தேன் என்று சொல்லி எனக்கு எனக்கும் என் மகனுக்கும் என் குடும்பத்துக்கும் என்றைக்கும் ஆதரவை நல்கும் என் ஊடகத்துறையை சார்ந்த, பத்திரிகை துறை சார்ந்த, தொலைக்காட்சியை சார்ந்த, இணையதளத்தை சார்ந்த என் இனிய நண்பர்களுக்கும் என் திரையுலக அத்தனை சக தோழர்களுக்கும் இனிய விநியோகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் கலை உலக அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.